ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் இது கடையில் விற்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோடு இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பேக்கெட் வந்து நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் இதில் வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி வடிகட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு குட அதாவது சின்ன சைஸ் தான் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து கோஸு ஒரு கால் கப்பு அளவு கேரட் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ வந்து பூண்டையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக நல்லா வருபடணும் அடுத்ததாக ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஐஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உயுதும் சேர்த்தாச்சு ரொம்ப வந்து ப்ரௌன் ஆக தேவையில்லை அடுத்ததாக வந்து கோஸும் கேரட்டும் வந்து சேர்த்துட்டேன் இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி அடுத்ததாக குடமிளகாவும் சேர்த்துருக்கேன் பெரிய குடமிளக வரந்தால் பாதி சேர்த்துக்கோங்க சின்ன குடமிளகுந்தால் ஒன்னே ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து நூடுல்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டனா ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் கடையில் விற்கிற அதே டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் இதை வந்து ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க அடுத்ததாக நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக வந்து இந்த நூடுல்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விடிய பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மைசமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் தேங்க் தேங்க்யூ